بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலக நடப்பை எடுத்து பார்த்தால் இன்றைய உலகம் எவ்வாறு இயங்குகிறதென்றால் தகவல்கள் சேகரிக்கக்கூடிய உலகமாகவே இருக்கிறது. இந்த தகவல்கள் என்று வருகிற நேரத்திலே இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதர்கள் கூட பிரிக்கப்படுகிறார்கள், வகுக்கப்படுகிறார்கள். ஒருவரிடத்தில் அதிகமான தகவல்கள் இருக்குதென்று வைத்துக் கொண்டால் அவரை நன்கு அறிவுடையவர், அனைத்து விடயத்திலும் ஆற்றலுடையவர் என்று அவரை பிரித்தெடுக்கிறார்கள். யாரிடத்தில் தகவல்கள் குறைய இருக்கிறதோ அவரை ஒரு தரம் பணித்து அவரை இனங்காணுவதை நாங்கள் பார்க்கலாம். இது இந்த உலகம் தகவல்களை மையமாக வைத்து இயங்குகின்ற உலகமாக நாங்கள் பார்க்கலாம். இது உலக விடயத்தில், உலக வாழ்க்கையில் சரி காணப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகின்ற நேரத்திலே 100% சரி காணப்படாததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மார்க்கம் என்று வருகின்ற அந்த நேரத்திலே தகவல்கள் இருப்பதுடன் அவைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார் என்பது மாத்திரம் அவருக்கு போதாது. எதை அவர் கற்றாரோ, எதை அவர் தெரிந்து கொண்டாரோ, அதை அவர் கட்டாயம் அமுல்படுத்தப்பட வேண்டும், அதை அவர் அமுல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் செய்கின்ற நன்மைகள், நாங்கள் செய்கின்ற தீமைகளை இறைவன் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இறைவன் எவ்வாறு பதிவு செய்கிறான் என்பதை அவனே ஹதீஸுல் குதுசியின் மூலமாக எமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வருகின்ற இந்த ஹதீஸுல் குதுசி, எமக்கு தெரியும் ஹதீஸுல் குதுசி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்வார்கள். இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை எமக்கு சொல்கிறார்கள். அந்த செய்தியிலே இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ கதபல் ஹசனாத் வஸ்ஸய்யாத். இறைவன் நன்மைகளையும் பதிவு செய்கிறான், தீமைகளையும் பதிவு செய்கிறான். இறைவன் ஒரு அடியான் செய்கின்ற நன்மைகளையும் பதிவு செய்கிறான், தீமைகளையும் பதிவு செய்கிறான். இப்பொழுது இந்த இரண்டையும் பதிவு செய்கின்ற அந்த இறைவன்
இவைகளை எவ்வாறு தான் கணக்கெடுக்குகிறான் என்பதை அழகாக விளங்கப்படுத்துகிறான். எவ்வாறு? ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடி விடுகிறார். அதை செய்வதற்காக வேண்டி முன் வருகிறார். முன் வந்து விட்டார் என்றால் அவர் செய்யவில்லை, மனதால் நினைக்கிறார். அவர் முன் வருகிறார், செய்யவில்லை. அவர் நினைத்தவுடன் அவருக்கு எவ்வாறு அங்கே கணக்கிடப்படுகிறது? பரிபூரண ஒரு நன்மை எழுதப்படுகிறது. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட இரக்கமுள்ள நாயன். இப்பொழுது அந்த அடியான் அந்த நன்மையை நினைத்து அதை செய்து விடுகிறார். தான் செய்ய வேண்டும் என்று முன் வந்து அந்த நன்மையை செய்து விடுகிறார் என்றால் இறைவன் என்ன செய்கிறான்? 700 மடங்கிலிருந்து அவன் நாடிய மடங்கு வரைக்கும் அதிகரித்து கொடுக்கிறான் என்று இறைவனுடைய கணக்கை இறைவன் சொல்கிறான். இது இவ்வாறு இருந்தால் ஒரு தீமைக்கும் இந்த கணக்கு தானே வர வேண்டும் இல்லையா? ஒரு தீமைக்கும் இந்த கணக்கு தான் வர வேண்டும். ஆனால் தீமையை பொறுத்த மட்டில் எம்மீது அன்பு பாசம் கொண்ட எமது இறைவன் தீமையை பற்றி சொல்கிற நேரத்திலே ஒரு அடியான் ஒரு தீமையை நினைக்கிறான், செய்ய வேண்டும் என்று அவன் முன் வருகிறான், உறுதி கொள்கிறான். உறுதி கொண்டு விட்டான் என்றால் பாவம் எழுத வேண்டுமா இல்லையா? பாவத்தை அங்கே குறிக்க வேண்டுமா இல்லையா? இறைவன் குறிப்பதில்லை, பாவத்தை எழுதுவதில்லை. அதற்கு மாற்றமாக தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டான் என்றால் அதற்கு ஒரு பரிபூர்ண நன்மையை இறைவன் எழுதிவிடுகிறான். சுபஹானல்லாஹ், பரிபூர்ண நன்மை எழுதிவிடுகிறான். இப்பொழுது அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நன்மையை செய்தால் 700 மடங்கிலிருந்து இன்னும் அவன் நாடிய அளவு அதிகரிப்பதாக சொல்கிறான். இந்த பாவத்தையும் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறுதானே செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக இறைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த பாவத்தை நாடி அவன் செய்துவிட்டால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது. இந்த அளவுக்கு இறைவன் எம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறான். இந்த இறைவனுடைய அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் தகவல்களை மாத்திரம் வைத்து கொண்டிருந்தால், அமல்கள் செய்யாமல் இருந்தால் அந்த இறைவன் எந்த அளவுக்கு எம் மீது கோபம் கொள்வான்? இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிப்பினைக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். படிப்பினைக்காக ஒரு யுவதி தொற்று நோயின் காரணமாக இறந்து விடுகிறாள். அவளது தந்தை சில நாட்களுக்கு பின்னால் ஒரு கனவு காண்கிறார். இந்த தனது மகளை கனவு கண்ட அந்த மகளிடத்தில், மகளே ஆகிராவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார், கேட்கிறார்கள். கேட்ட நேரத்தில் அந்த பெண் என்ன சொல்கிறாள் தெரியுமா? நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை தாண்டி வந்து விட்டோம். முக்கியமான ஒரு கட்டம், அது என்னது? உலக வாழ்க்கை. அது முக்கியமான ஒரு கட்டம், ஆகிராவை தீர்மானிக்கின்ற ஒரு கட்டம். அந்த கட்டத்தை தாண்டி வந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு குன்னா அவள் சொல்கிறார், நமக்கு இந்த பகுதி தான் வேண்டும். வக்கது குன்னா நாலம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், தகவல்கள் மாத்திரம் சேகரித்து வைத்திருந்தோம். இதை செய்தால் இத்தனை நன்மை, இதை செய்தால் பாவம் என்றெல்லாம் தகவல்களை மாத்திரம் அதிகமாக சேகரித்து வைத்திருந்தோம். ஆனால் வலான அமல், நாங்கள் என்ன செய்யவில்லை, அமுல்படுத்தவில்லை. சொல்லிவிட்டு அந்த பெண் சொல்கிறார், வல்லாஹி ஒரே ஒரு தஸ்பீஹ், இறைவனின் ஆணையாக ஒரு தஸ்பீஹ் எனது ஏட்டில் பதியப்படுவதற்குதே அது இந்த உலகத்தை விடவும் சிறந்ததாக எனக்கு இப்பொழுது விளங்குகிறது என்று அந்த பெண் சொல்கிறார். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க வேண்டியது, தகவல்களை நாங்கள் சேகரிக்கிறோம் ஆனால் அமுல்படுத்துவதில்லை. இப்பொழுது இந்த வகுப்பில் நாங்கள், இந்த இடத்தில் நாங்கள், எங்களிடத்தில் நாங்கள் தகவல்களாக சேர்த்து வைத்திருக்கும் அமல்கள், அமுல்படுத்தப்படாத அமல்கள் என்ன இருக்கின்றன என்பதை சிறியொரு பட்டியலாக நாங்கள் பார்க்கலாம். முதலாக நாங்கள் இறைவனை தஸ்பீஹ் செய்வது,
இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இங்கே பரிசில்களை வைத்துக்கொண்டு கேள்வியாக கேட்டால், இந்த தஸ்பீயை சொன்னால் அதற்கு என்ன வெகுமதியை இறைவன் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், எத்தனையோ பேர்களின் கைகள் உயரும். உயருமா இல்லையா? உயரும். ஆனால் அன்று நான் இதை ஓதினேன், யார் ஓதினார்கள் என்று கேட்டால் அனைத்து கைகளும் கீழே பெய்துவிடும். பெய்துவிடுமா இல்லையா? பெய்துவிடும். அப்போ இப்படிப்பட்ட எந்தெந்த அமல்கள் என்று வருகிற நேரத்தில், முதல் முதலாக தஸ்பீகளை எடுப்போம், இறைவனை புகழ்வதை எடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறுகிறார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை நமக்கு தெரியும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த தஸ்பீஹின் சிறப்பு என்ன என்று கேட்டால், தெரியாதவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தரம் சொல்கிறார். எத்தனை தடவை? 100 தடவை சொல்கிறார். அவ்வாறு 100 தடவை சொல்வார் என்றிருந்தால், அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு. கடல் நுரைக்கு ஒரு அளவு இருக்குதா? என்ன சொல்கிறார்கள்? கடல் நுரை அளவு. கடல் நுரையை எண்ணி முடிச்சிடலுமா? எண்ணி முடிக்கலுமா? எண்ணியே முடிக்கலாது. அந்த அளவுக்கு அவருக்கு சிறிய பாவங்கள் இருந்தால், அந்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். இந்த செய்தி எங்க வருகிறது? புகாரியில வருது. அப்ப இது எங்களுக்கு தகவலாக தெரியும், எங்களில் எத்தனை பேர் அமல்படுத்துகிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் இதை ஓதினோம் என்று எங்களை நாங்களே கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர். இது பாடம் இல்லாத யாருமே இருக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே நாங்கள் எல்லாம் பாடமாக்கிடுவோம். அப்போ இதை ஒருவர் ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்கிறார். ஒரு நேரத்தில் 10 தடவை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 10 தடவை சொல்லிவிட்டால் அவருக்கு கிடைக்கிற நன்மை என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். 4 அடிமைகளை உரிமையிட்டது என்ன நன்மை? அது எந்த அளவு அது என்று பார்த்தால், நாங்கள் செய்கின்ற பெரிய குற்றங்களுக்கு முதல் குற்ற பரிகாரமாக சொல்லப்படுவது ஒரு அடிமை. உதாரணத்திற்கு, ரமலானுடைய காலத்தில் கணவன் மனைவி பகல் காலங்களிலே இணைந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலாக தெண்ட குற்றமாக வரக்கூடியது என்னது? என்ன வரக்கூடியது? ஒரு அடிமை உரிமையிடுதல். அதற்கு பின்னால் தான் மற்ற பரிகாரங்கள் எல்லாம். அப்போ ஒரு அடிமையை உரிமையிடுவது என்பது அவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய நன்மை அதிலும் ஒன்றல்ல, 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு நேரம் போகும்? 5 தரம் சொல்ற, 10 தரம் சொல்றதுக்கு 1 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். ஒரு 2 நிமிடத்தில் இவ்வளவு பெரிய நன்மையை சம்பாதிப்பதற்கு இறைவன் எமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை ஒரு கேள்வியாக கேட்டால் 2 வார்த்தைகள் இருக்கின்றன, நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள், தராசியில் கனமான வார்த்தைகள், இறைவனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என்ன என்று கேட்டால், தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்களா? இருக்க முடியாது. ஆனால் இந்த அமலை யார் அமுல்படுத்துகிறார்கள், இந்த தஸ்பீகை யார் செய்கிறார்கள் என்ற கேள்விக்குத்தான் பதில் குறைவாக இருக்கு. அது என்ன வார்த்தையில்? அது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த 2 வார்த்தைகள் அதுக்கு இந்த என்ன விளக்கத்தை பாருங்க, எவ்வளோ அழகான விளக்கம். என்ன விளக்கம் அது? நாவுக்கு இலேசானது. நாவுக்கு இலேசாக இருக்குதா இல்லையா? கஷ்டம் இல்லை, இலேசான வார்த்தைகள். ஆனால் எமது நன்மை தீமைகள் நெருக்குகின்ற அந்த தட்டிலே மிகவும் கனத்து போகக்கூடியது, இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. அப்போ இந்த 2 வார்த்தைகளையும் எம்மில் எத்தனை பேர் நாங்கள் அமுல்படுத்துகிறோம்? அதே போன்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். என்னது? சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு சொல்வது எந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் என்றால், சூரியன் உதயமாகி அதனுடைய ஒளிகளெல்லாம் எந்தெந்த இடங்களில் இந்த உலகத்தில் படுகுதோ அவைகள் அனைத்தை விடவும் எனக்கு விருப்பமானது. என்ன பாருங்க, எந்தெந்த இடத்துல படும், எத்தனை பள்ளிகளில் படும், எத்தனை இடங்களில் படும், காபத்துள்ளாவில் படும், மக்காவில் படும், எங்கே மதீனாவில் படும், படுமா இல்லையா? அப்போ இவைகள் அனைத்தை விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறிய சிறிய விடயங்கள் அதிகமான நன்மைகளை எம்மீது இறைவன் அன்பு வைத்ததன் காரணமாக எமக்கு இவ்வளவு அழகிய நன்மைகளை வைத்திருக்கிறான். அதே போன்று ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உங்களில் யாருக்காவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள் சம்பாதிப்பதற்கு இயலாமல் போகுமா? கேள்வி பாருங்கள், 1000 நன்மைகள். அப்போ அங்கு உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அது எப்படி யா ரசூலல்லாஹ் 1000 நன்மைகளை சம்பாதிப்பது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலேசான ஒரு பதில் சொல்கிறார்கள், நீங்கள் சுபஹானல்லாஹ்னு 100 தரம் சொல்லுங்கள். எவ்வளோ சொல்லுங்கள்? சுபஹானல்லாஹ் என்று 100 தரம் சொல்லுங்கள். நீங்கள் 100 தரம் சுபஹானல்லாஹ்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றோ உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், இல்லை என்றால் 1000 பாவங்கள் உங்களிலிருந்து வெளியேறிவிடும், மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்திஹி, என்னது? சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்திஹி என்று யார் ஒருவர் சொல்கிறாரோ, ஒரு தடவை சொல்கிறாரோ, அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம் நட்டப்படும், அவரோட பேரில் இருக்கும். எனது சுவர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம், இன்னால் சொல்லிட்டாரா, இன்னாருடைய பேரில் ஒரு ஈத்த மரம் நட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுதுவிட்டு அதிகாலையில் என்னிடத்திலிருந்து வெளியே சென்றார்கள். அந்த நேரத்திலே நான் தொழுத ஃபஜ்ரு தொழுத அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ்கள் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா நேரமானதற்கு பின்னால் மறுபடியும் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நான் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஃபஜ்ரிலிருந்து துஹா நேரம் வரைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா, ஒரே இடத்திலிருந்து கொண்டு திக்ருகள் சலவாத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நான் ஃபஜ்ருக்கு பின் உங்களிடத்திலிருந்து நான் பிரிந்து சென்றேன், அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்தது போன்றா இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆம், நான் அவ்வாறு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் இதற்கு ஒரு அழகிய ஒரு பதில் சொல்கிறார்கள். என்ன பதில்? நான் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் 4 வார்த்தைகளை கொன்ற ஒரு வசனத்தை 3 விடுத்தங்கள் சொன்னேன். எத்தனை சொற்கள்? 4 சொற்கள் கொண்ட ஒரு வார்த்தையை 3 விடுத்தம் சொன்னேன். அந்த 3 விடுத்தம் சொன்ன அந்த வார்த்தைகளை ஒரு தட்டிலும் நீங்கள் ஃபஜ்ரிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிறீர்களே, அந்த நேரத்தில் செய்த அந்த நன்மையை ஒரு தட்டில் வைத்து நிறுத்து பார்த்தால் எது கணத்தால் கூடும்? நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகளும் தான், நான் சொன்ன இந்த வார்த்தை தான் கூடும் என்று சொன்னார்கள். அது என்ன வார்த்தை? எமக்கு தெரியும், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கஹி வரதா நஃப்ஸிஹி வசின தாரிசிஹி ஒமிதாத கலிமாத்தி. தெரியும், தெரியுமா இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு சிறந்தது,
அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், தகவல்களாக வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான், தகவல்களாக வைத்திருக்கிறோம். அப்போ இந்த தகவல்களாக இருக்கக்கூடியது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்குதவுமா? சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு பழமொழி உண்டு, ஏட்டு சுரக்கா ஏட்டு சுரக்காவில் தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அது கறிக்கு உதவுமெண்டா, அதை என்ன செய்யணும், நாங்கள் அமுல்படுத்தணும். அப்போ அமுல்படுத்தாமல் தகவல்களாக எம்மிடத்தில் சேகரிக்கப்பட்டவைகளால் எமக்கு எந்த பலனும் வராது. அடுத்ததாக நாங்கள் தகவல்களாக சேர்த்து வைத்த நன்மைகள் என்ற வரிசையிலே துஹா தொழுகை எடுத்துக்கொள்ளலாம். துஹா தொழுகை எம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் துஹா தொழுகிறோம், துஹா தொழுகை ஒன்று இருக்கிறது, அதற்குரிய சிறப்பு என்ன என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். சிறப்பு என்னதுன்னு கேட்டால் என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்வார்கள். இந்த துஹா தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 360 மூட்டுக்கள் இருக்கின்றன. எத்தனை மூட்டுக்கள், 360 மூட்டுக்கள். இந்த 360 மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் சதக்காக்கள் செய்வது கட்டாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இந்த சதக்காக்கள், இந்த தான தர்மங்கள் எவ்வாறு இந்த 360 மூட்டுகளுக்கும் பிரிந்து போவது என்பதை அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு தஸ்பீஹும் சுபஹானல்லான்னு ஒருவர் சொல்கிறார், அது ஒரு ஒரு தரம் சொன்னால் ஒரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும். அதே போன்று அல்ஹம்துலில்லான்னு ஒருவர் சொல்கிறார், அதுவும் என்னது, ஒரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறார், அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார். அதே போன்று நன்மையை ஏவுகிறார், தீமையை தடுக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், இந்த 360 சதக்காவையும் ஒரே அடியாக அடித்து கொண்டு போவதற்கு ஒரு நன்மையை சொல்லட்டுமா? என்ன நன்மை? துஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவது. ஒருவர் துஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டால் ஒரே அடியாக 360 சதக்காக்களையும் செய்துவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த தொழுகையாக அந்த துஹா தொழுகை இருக்கிறது. இந்த துஹா தொழுகையை எம்மில் எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் தொழுகிறோம், எத்தனை பேர் செஞ்சு வருகிறோம் என்று பார்த்தால் விரலெட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் இருப்போம். அதே போன்று நாம் தகவல்களாக சேகரித்து வைத்த அடுத்த நன்மைகளில் ஒன்றுதான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை வந்து எந்த அளவுக்கு சிறந்ததென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கவாதிகளுக்கு சில அடையாளங்களை சொல்கிறார்கள். சுவர்க்கவாதிகளுக்கு சில அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் இருந்தால் அவரை பார்த்து உலகத்தில் நடமாடும் சுவர்க்கவாதி என்று ஒரு அளவு சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்குள்ள சில அடையாளங்களை சொல்கிறார்கள். என்ன அடையாளம் தெரியுமா? முதலாக சொல்கிறார்கள், சலாத்தை பரப்புவது. என்ன சலாம்? அதிகமாக சலாம் சொல்லுவார். யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவார், முகத்தை திருப்பிட்டெல்லாம் போக மாட்டார். யாரை கண்டாலும் என்ன செய்வார்? சலாத்தை அதிகமாக சொல்லுவார், அதிகமாக பரப்பி கொண்டே இருப்பார். யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவார், சின்ன பிள்ளையை கண்டாலும் சரி பெரியாளை கண்டாலும் சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இது ஒன்று. இரண்டாவது, அதிகமாக உணவளிப்பார், அதிகமாக விருந்து உபசாரம் செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ உணவளிக்கிறதுல வந்து எதையுமே பயப்பட மாட்டார். அப்போ இவருடைய இயற்கை குணமாக அது இருக்கும். அப்போ யாரு போனாலும் என்ன செய்வார், யாரு போனாலும் வாங்க சாப்பிடலாம், 10 பேரா வாங்க, 20 பேரா வாங்க, இருக்கிறத சாப்பிடலாம் என்ற தாராள தன்மை கொண்டவராக இருப்பார். மூன்றாவது சொன்னார்கள், மனிதர்கள் எல்லாம் உறங்குகிற நேரத்திலே இவர் இரவில் எழும்பி தொழக்கூடியவராக இருப்பார். என்ன செய்வார், எல்லாரும் என்ன செய்வாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க, ஆனால் இவர் என்ன செய்வார், இரவில் எழும்பி தொழக்கூடியவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சிறப்புகள் கொண்ட இந்த தொழுகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள் என்று பார்த்தால், இந்த செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்றால், தனது கால்கள் எல்லாம் வீங்கி வெடித்து விடும்,
அந்த அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பரிதாபத்தை பார்த்து தாங்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினகுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவ்வாறு இருந்தும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக என்ன இறைவன் தேர்ந்தெடுத்துக்கின்றானா இல்லையா? தேர்ந்தெடுத்துக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபியாக, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால், இதற்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இறைவனுக்கு நன்றி காட்டக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று இந்த இரவு தொழுகையை பற்றி அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுசல்லி மினல்லை. அப்துல்லா நல்ல மனிதர் தான், நல்லவர் தான், அவர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டால் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு பின்னணி அழகிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. என்ன வரலாறு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் கனவுகள் கண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், அதற்குரிய பலனை கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பலனை சொல்வார்கள். யாரும் காணாமிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஏதாவது கனவு இருந்தால் அதை சொல்வார்கள். இவ்வாறு நடந்து கொண்டு போகிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் அவரே சொல்கிறார், நான் ஒரு சிறிய பையனாக இருந்தேன், அனைவரும் கனவு கண்டு கண்டு சொல்கிறார்கள், இதை பார்த்து எனக்கும் ஆசை, நானும் ஒரு கனவு காண வேண்டும், அதை எல்லாருக்கும் முன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஆசை என்னுள்ளத்தில் நிறைந்து காணப்பட்டது. இதனால் நான் எனது உள்ளத்துடன் நான் சில வேளைகளில் நான் பேசிக்கொள்வேன், அப்துல்லாவே உனக்கு நலவு ஏதும் இல்லை என்று நான் தோன்றுகிறேன், நீ நலவுகள் இருந்தால் கனவு காண்வா என்று எனது உள்ளத்தை பார்த்து நானே பேசிக்கொள்வேன். ஒரு நாள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் இரவு நான் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன், எனக்கு நலவு ஏதாவது இருந்தால் யா அல்லாஹ் கனவு ஒன்றை காட்டிவிடு என்று சொல்லிவிட்டு நான் உறங்குகிறேன். இப்பொழுது நான் ஒரு கனவு காணுகிறேன். என்ன கனவு? இரண்டு மலக்குகள் வருகிறார்கள், என்னை அழைத்து செல்கிறார்கள். எங்கே அழைத்து செல்கிறார்கள்? ஜஹன்னத்தின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். அவர்களுடைய கையிலே சுத்தியலை போன்று இரண்டு கம்பிகள் காணப்படுகின்றன. இப்பொழுது ஜஹன்னத்தின் ஓரத்தில் சென்றதற்கு பின்னால் நான் இறைவனிடத்திலே இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்திலே ஒரு மலக்கு வருகிறார், அவர் என்னை நரகத்தின் ஓரத்தில் விளிம்பில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். அங்கே மலக்குகள், அந்த நரகத்தின் பாதுகாவலர்களான மலக்குகள் காணப்படுகிறார்கள். அங்கே சில மனிதர்கள், அவர்களை எனக்கு தெரியும், குறைசிகளைச் சேர்ந்தவர்கள், தலைகீழாக போட்டுக்கொண்டு அவர்கள் வேதனைகள் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை கண்டு நான் திடுக்கிட்டு எழுந்து விடுகிறேன். இப்பொழுது கனவை கண்டுவிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்வதற்கு வெக்கம். இப்பொழுது எனது சகோதரி ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நான் இதை சொல்கிறேன், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு இதற்குரிய பலனை எனக்கு கேட்டு அறிவியுங்கள் என்று சொல்கிறேன். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை முழுமையாக கேட்டு அவதானித்து விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை? நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுசல்லி மினல்லை. அப்துல்லா நல்ல மனிதர், அவர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டால் என்று சொல்கிறார். இப்போ இரவு வணக்கம் என்பது நரகத்தை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது, நரகத்தை விட்டும் தூரவாக்கக்கூடியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு? ஒரு சிறிய பையனாக இருக்கிற காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த இரவு வணக்கம் என்பது சுவர்க்கவாதிகளின் அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இது எம்மிடத்திலே தகவல்களாக பதிந்து காணப்படுகிறது, அமுல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் ரமலான் வந்தால் மாத்திரம் 11-21 எனது 11-21 என்ற கேள்வியுடன், எனது பெரிய முழக்கத்துடன் வெளிவருகின்ற ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ரமலான் முடிந்துவிட்டால் அந்த கேள்வியும் பெய்த்துவிடும், இந்த தொழுகையும் பெய்த்துவிடும். பெய்த்துவிடுமா இல்லையா? ரமலானுக்கு பின்
யார் கியாமுல்லைல் தொழுதவர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்ப தகவல்களாக எம்மிடத்தில் காணப்படுகின்ற இந்த அமல்கள் எம்மிடத்தில் செயல் ரீதியில் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் தான தர்மங்களும் காணப்படுகின்றன. த சதக்கா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எம்மிடத்திலே சதக்கா என்றால் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? நாங்கள் பண உதவி செய்வது, சதுர உதவி செய்வது, அது மாத்திரம்தான் என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா என்று அவர்கள் கொடுத்த விளக்கம் அதிகமான விடயங்களுக்கு கொடுத்தார்கள். என்னென்ன விடயங்கள் என்று பார்த்தால், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறையவும் இல்லை, நான் அவர்களை விட்டு மறையவும் இல்லை. நான் சந்திக்காத நாளே இல்லை. சந்திக்கின்ற பொழுதெல்லாம் என்னை அவர்கள் சிரித்த வண்ணம் சந்தோஷமான முகத்துடன் என்னை அவர்கள் வரவேற்பார்கள். இதை ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்திலே ஒரு சகோதரனை சிரித்த முகத்துடன் வரவேற்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். ஒரு சகோதரனை சிரித்த முகத்துடன், செஞ்சலிப்புடன், அவனை புன்முறுகளுடன் வரவேற்பது சதக்காதான் என்று சொன்னார்கள். அப்ப இந்த புன்முறுகல் என்பது எந்த நேரத்திலும் வர வேண்டும். கோபமாக இருக்கிற நேரத்திலும், மற்ற சகோதரனை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த புன்முறுகல் வர வேண்டும், சிரிப்பு வர வேண்டும். இதற்கு அழகிய உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை காட்டரபி வருகிறார். காட்டரபி எமக்கு தெரியும், யாரு? ஆராபின், பது பதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அவங்கள்ட்ட வந்து இயற்கையிலே ஒரு இயற்கையிலே கடினமான மனிதர்கள். அவங்களோட பேச்செல்லாம் வந்து வளைஞ்சி காணப்படாது, அப்படியே நேராக இருக்கும். அம்பு வந்து ஏறுவதை போன்ற நேராக இருக்கும் அவங்களோட பேச்செல்லாம். அப்போ அந்த காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அப்போ ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காட்டரபி வாராரு. வந்து என்ன செய்கிறார் என்றால், கழுத்தில் காணப்படுகின்ற அந்த சால்வை எடுத்து இருக்கிறார் கழுத்தை. அப்போ கழுத்தை இருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் திறந்து விடுகின்றன. அந்த அளவுக்கு வலி ஏற்படுகிறது. அப்படி இறுக்கி கொண்டு இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முஹம்மதே, அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து எனக்கு தருமாறு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இவர் என்ன கேட்டு வருகிறார்? உதவி கேட்டு வருகிறார். உதவி கேட்டு வரக்கூடியவர் இவ்வாறா கேட்பார்? உதவி கேட்டு வரக்கூடியவர் இவ்வாறா கேட்பாரு? அப்ப அவர் அப்படி கேட்கிறாங்க. அப்படி குணங்கள் கொண்ட மனிதர்கள் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்திலிருந்து ஒரு சதக்காவை கொள்ளையடித்து விடுகிறார்கள். என்ன சதக்கா? கழுத்தை விட்டவுடன் அவரை கடுகடுப்பான முகத்துடன் பார்க்கவில்லை, சிரித்த முகத்துடன் பார்த்து, அவரை பார்த்து சிரித்து விட்டு புன்முறுகள் பூத்து விட்டு சொல்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து, ஏதாவது இருந்தால் இவருக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எம்மிடத்தில் ஒருவர் இவ்வாறெல்லாம் செய்ய தேவையில்லை. அதட்டி கேட்டால், கடினமான வார்த்தையை பாவித்து கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு? அவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதிலடி எப்படி இருக்கும்? பதிலடி எப்படி இருக்கும்? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவை கொள்ளையடித்து விடுகிறார்கள். இந்த சதக்காவை என்ன செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? கொள்ளையடித்து விடுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களுக்கு, சதக்காக்களை வந்து இவைகள் தான் சதக்காக்கள் என்று குறிப்பாக சொல்லி முடித்து விடவில்லை. ஒரு சகோதரனை பார்த்து சந்தோஷமான முகத்துடன் அவனை வரவேற்பது, சிரித்த முகத்துடன் அவனை அழைப்பது, அவனுக்கு சலாம் சொல்லுவது கூட சதக்கா என்று சொன்னவர்கள் சமூக சேவைகளை கூட சதக்கா என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒன்றை செய்கிறோம், அதில் யாருக்காவது நலன் இருக்கிறதா, அது கூட சதக்காதான் என்று சொல்கிறார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு 360 மூட்டுக்கள் இருக்கிறது. இந்த மூட்டுக்களுக்கு, இது இன்னும் ஒரு ஹதீஸ், மூட்டுக்களுக்கு
ஒவ்வொரு நாளைக்கும் அவன் சதக்காக்கள் செய்வது கட்டாயம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த சதக்காக்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்றால், இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்துவது. இரண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள், சண்டையில் இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள், கோபத்துடன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் சென்று அவரையும் சமாதானப்படுத்தி, இவரையும் சமாதானப்படுத்தி, இரண்டு பேருக்கு மத்தியில் காணப்படுகின்ற பிணக்குகளை எடுத்துவிட்டு அவர்கள் இரண்டு பேரையும் சமாதான நண்பர்களாக மாற்றுவதென்பதும் சதக்காதான் என்று சொல்கிறார்கள். சமூக சேவை சதக்கா என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அவனுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், அவனுக்கு அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வதும் சதக்காதான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் அவருடைய வாகனத்திலே பொதிகளை ஏற்றுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு உதவி செய்து அந்த பொதிகளை ஏற்றி விடுவதும் சதக்காதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நான் பேசுகின்ற நல்ல வார்த்தைகள், அழகிய வார்த்தைகள், அது கூட சதக்காதான் என்று சொல்கிறார்கள். ஒருவர் ஒன்றை கேட்கிறார், அவருக்கு பதிலாக அழகிய வார்த்தைகளை பேசுகிறோம், அவருடைய மனம் குளிர்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம், இது கூட சதக்காதான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மஸ்ஜிதுக்காக, தொழுகைக்காக நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டு கூட சதக்காதான் என்று சொல்கிறார்கள். சதக்கா என்பது மிகவும் பரந்து விரிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பணத்தால் மாத்திரம் கொடுப்பது சதக்கா கிடையாது, அதுவும் சதக்காதான், இவைகளும் சதக்காதான். சமூக சேவைகளை யார் யாரெல்லாம் முன் வந்து செய்கிறார்களோ அவைகள் அனைத்தும் சதக்காவாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவைகள் அனைத்தும் எம்மிடத்தில் தகவல்களாக சேகரிக்கப்பட்டு காணப்படுகின்றன, ஆனால் அமுலில் இருக்கின்றதா? ஒருவர் பசி என்று உணவு கேட்கிறார், அவர் எம்மிடத்தில் பணமும் இருக்கிறது, நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு உதவி செய்கிறோமா? ஆனால் இவருக்கு உதவி செய்வது சதக்கா என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், ஆனால் அமுல்படுத்துகின்ற நேரத்திலே தயங்குகிறோம். இவ்வாறு தகவல்களாக சேகரிக்கப்பட்டு அமுல்படுத்தப்படாத நன்மைகளில் ஒன்றுதான், ஒரு நாளைக்கு ஃபர்ல்கள் அன்றி 12 தொழுகைகள், 12 ரக்காத்துக்கள் உள்ள தொழுகைகளை தொழுவது. ஃபர்துகள் இல்லாமல் சுன்னத்தான 12 ரக்காத்துக்களை தொழுகிறது, இதுவும் நாங்கள் அறிந்து வைத்து அமுல்படுத்தப்படாத நன்மைகளில் ஒன்று. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஒரு நாளைக்கு யார் ஒருவர் 12 ரக்காத்துக்கள் ஃபர்து அன்றி சுன்னத்து தொழுகைகளை தொழுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தில் வீடு கட்டுகிறான். சுபஹானல்லாஹ், என்ன செய்கிறான், அவருக்கு இறைவன் சுவர்க்கத்தில் வீடு கட்டுகிறான். அப்ப இவருக்கு வந்து, இவர் சுவர்க்கவாதி, இப்ப எனக்கு ஒரு இடத்துல வீடு இருக்குதுண்டா, அப்ப நான் அந்த இடத்தை சேர்ந்தவனா இல்லையா, சேர்ந்தவன். அப்ப நான் அந்த இடத்தை சேர்ந்தவன் இல்லாவிட்டால் எனக்கு எவ்வாறு அங்கு வீடு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறார்கள். அதே நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை தெளிவான ஒரு செய்தியாக சொல்கிறார்கள், யார் ஒருவர் இந்த 12 ரக்காத்துக்களையும் தொடர்ந்து தொழுது வருகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த 12 ரக்காத்துக்களும் என்று பார்த்தால், துஹருக்கு முன் 4 ரக்காத், துஹருக்கு பின் 2 ரக்காத்துக்கள், மாரிபுக்கு பின் 2 ரக்காத், இஷாவுக்கு பின் 2 ரக்காத், சுபஹுக்கு முன் 2 ரக்காத்துக்கள். இப்படி கொண்ட 12 ரக்காத்துக்களை பேணி பாதுகாத்து நாங்கள் தொழுதால் இவ்வளவு நன்மைகள் எமக்கு இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தகவல்களாக எம்மிடத்தில் இருக்கின்றன, தகவல்களாக எம்மிடத்தில் காணப்படுகின்றது, ஆனால் நாங்கள் அமுல்படுத்துகிறோமா என்று பார்த்தால், எப்பயாவது ஒரு நாளைக்கு நினைத்தால் தொழுது விடுகிறோம், எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அமல்,
சுபுஹு தொழுகைக்கு முன் காணப்படுகின்ற இரண்டு ரகாத் சுன்னத். இதுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அதற்கு சிறப்பு கொடுத்து தொழுது வந்தார்கள். சுபுஹுக்கு முன் இரண்டு ரகாத்து சுன்னத்து தொழுவது எப்படி போனாலும் சுபுஹு தொழுகிறோமா இல்லையா இல்லையா, அது ஒரு கேள்வி. எம்மிடத்தில் எமது மக்களிடத்தில் காணப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், சுபுஹு தொழுகையை எப்பொழுது அவருக்கு முழிப்பு வருகிறதோ அப்போ தொழுது கொள்ளலாம். என்ன எண்ணம் இருக்குது? அப்போ எப்போ அவர் முழிக்கிறாரோ அப்போ அவர் தொழுந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் காணப்படுகிறது. இது மிக தவறான எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணத்தில் ஒருவர் இருந்தால் அவர் வேணுமென்று அந்த தொழுகையை கலா செய்து விட்டார், அதுக்குரிய பாம் அவருக்கு கிடைக்கும். இப்போ இந்த சுன்னாவுக்கு, இந்த சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கின்ற இரண்டு சுன்னத்துக்கும் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சுபகு தொழுகைக்கு முன்னால் காணப்படுகின்ற இரண்டு ரகாத் சுன்னத்துக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துன்யா பாருங்கள், உலகம், அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மை, உலகம், உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே, அதாவது முஸ்லிம் புகாரி முஸ்லிமிலே வருகின்ற இன்னும் ஒரு அறிவித்தலிலே சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சுன்னாக்களை தொழுவார்கள், ஆனால் இந்த இரண்டு ரக்காத்துக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் மற்றவைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இவைகள் தகவல்களாக இம்மிடத்தில் காணப்படுகின்றன. இவைகள் அமுலில் இருக்கிறதா என்று பார்த்தால் அமுலில் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. அடுத்தது தகவல்களாக காணப்படுகின்ற நன்மைகளில் ஒன்றுதான் துஹருக்கு முந்திய சுன்னத்தும் பிந்திய சுன்னத்தும். இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை தனிப்பட்ட முறையிலே சொல்கிறார்கள். எவ்வாறு சொல்கிறார்கள்? உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை தான் கேட்டதாக சொல்கிறார்கள். யார் ஒருவர் துஹருக்கு முன் நான்கு ரக்காத், துஹருக்கு பின் நான்கு ரக்காத், துஹருக்கு முன் நான்கு ரக்காத்துக்கள், துஹருக்கு பின் நான்கு ரக்காத்துக்கள் தொழுது வருகிறாரோ, தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ, ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். சுபஹானல்லாஹ், என்ன செய்து விடுகிறான், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். தகவலாக எம்மிடத்தில் இருக்கிறது, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற தகவல் மாத்திரம் எம்மிடத்தில் இருந்தால் சரி வருமா? சரி வராது. நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் செய்ய வேண்டும், செயல் ரீதியில் கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு எமக்கு கிடைக்கும். அதே போன்று தகவல் ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மையில் ஒன்றுதான் நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. எமது நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு குணம், நாட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் என்ன செய்வார், நோயின்டா போய் விசாரிப்பார், கேட்பார். வெளிநாட்டுக்கு வந்துட்டார், ஏர்போர்ட்டு கால் எடுத்து வச்சிட்டாருண்டா அவரோட லைஃப், அவரோட வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுமா இல்லையா, அது என்ன வந்தாலும் சரி, ஒரு கோலை போட்டாச்சு, எப்படி சோமா இருக்கீங்களா, ஹலாஸ், முடிஞ்சு. ஆனால் இந்த நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் இவ்வாறு சொல்கிறார்கள், மன் அத்தா அஹாஹுல் முஸ்லிம், யார் ஒருவர் தனது சகோதர முஸ்லிமிடத்தில் வருகிறார், எதற்காக வேண்டி வருகிறார், நோய் விசாரிப்பதற்காக வேண்டி தனது வீட்டிலிருந்து ஆயத்தமாகி நடந்து வாரார். நடந்து வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் வருகின்ற வழியை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா? சுவன சோலையில், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், சுவன சோலையில், ஈத்தமர சோலையிலே ஈத்தம் பழங்களை பிச்சு கொண்டிருக்கிறாரே, அதற்கு ஒப்பிடுகிறார்கள். எதை? இவர் அந்த வருகின்ற வழிக்கு,
அவரிடத்தில் வந்து சேர காட்டிலும் இருக்கின்ற அந்த தூரத்துக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், இவர் அதற்காக வேண்டி எடுக்கின்ற முயற்சி எந்த அளவுக்கு பெரிய முயற்சியாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே போன்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் சொல்கிறார்கள், இவர் அந்த நோயாளி இடத்தில் வந்து அமர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? இறைவனுடைய அருள் அவரை அவ்வாறே சூழ்ந்து கொண்டு விடும். இறைவனுடைய அருள் சூழ்ந்து கொண்டு விடும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், ஃபஇன் கான உதுவதன், இது காலை நேரத்தில் இவர் செய்திருந்தால், காலை நேரத்தில் அந்த நோயாளியை விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால், மாலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சுபஹானல்லாஹ், 70,000 மலக்கு இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது மாலை நேரம் என்றிருந்தால், காலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குகள் இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் வருகிறது. இது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் சஹீஹான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே மாதிரியான மூன்று செய்திகள் வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்தும் இதே அர்த்தத்துக்குள்ள செய்திகளாகவே காணப்படுகின்றன. அப்போ இந்த அளவுக்கு சிறப்பான, இந்த அளவுக்கு சிறப்பான, இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாங்கள் இந்த நன்மையை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? தகவலாக வைத்திருக்கிறோம், தகவலாக வைத்திருக்கிறோம். எங்களில் ஒரு மாதத்துக்குள் யார் ஒருவர் ஒரு நோயாளியை விசாரித்தது? ஒரு மாத கால தூரம் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 மாதம் 3 மாதம் மிச்சம் தூரத்தில் ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லையா, நோயாளியை நான் விசாரிக்க சென்றேன் சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இறைவன் கூறுகிறான், கயாமத்து நாளையிலே இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையிலே விசாரணை நடந்து கொண்டிருக்கும். இறைவன் அந்த அடியானை விசாரித்து கொண்டிருப்பான். எவ்வாறு? ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். இறைவன் எவ்வாறு கேட்பான்? நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் நீ என்னை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வரவில்லை என்று கேட்பான். இப்பொழுது இந்த அடியானுக்கு ஒரு வியப்பு வந்துவிடும். யார் ரப்? இவன் என்ன கேட்பான்? எனது இரட்சகனே, நீதான் ஆழத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன், உன்னை எவ்வாறு நான் நோய் விசாரிப்பது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் அங்கே பதிலாக சொல்வான், இன்னார், குறிப்பாக சொல்வான், இன்னார் நோயாளியாக இருந்தார். அப்போ இன்னார் நோயாளி என்றால் அப்போ இவருக்கு தெரிந்த ஒருத்தர் தான், இவரோட கூட்டாளியாக இருந்திருப்பார், அல்லது இவருடைய சொந்தக்காரராக இருந்திருப்பார், இரத்த உறவாக இருந்திருப்பார். அப்போ இறைவன் சொல்லி கேட்பான், இன்னால் நோயாளியாக இருந்தார், அப்போ நீ என்ன செய்யலை? அவரை நோய் விசாரிக்க செல்லவில்லை. நீ அவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய், அந்த இடத்திலே எனது ரஹமத்தை நீ பெற்றிருப்பாய், அந்த இடத்திலே எனது நன்மைகளை நீ கொள்ளையடித்திருப்பாய், இந்த விசாரணைக்கு நீ நிற்க தேவையில்லை என்று இறைவன் சொல்வான். அதே போன்று இறைவன் தொடர்ந்தும் அந்த அடியானிடத்தில் விசாரிப்பான், நான் பசித்திருந்தேன், உணவு கேட்டேன், நீ உணவு தரவில்லை. மறுபடியும் அதே கேள்வி அந்த அடியான் கேட்பான், எப்படி யாரப் நீ பசித்திருப்பது, எப்படி உனக்கு நான் உணவளிப்பது? இறைவன் சொல்வான், இந்த அடியான் உள்ளத்தில் வந்து பசி என்று கேட்டானே, அந்த நேரத்தில் நீ அவனுக்கு ஒரு ரியாலாவது கொடுக்காமல் நீ அவனை திரத்தி விட்டாயே, அந்த அடியானுக்கு நீ உணவளித்திருந்தால் அதன் நன்மையை நீ பெற்றிருப்பாய் என்று இறைவன் சொல்வான். அதே நேரத்தில் தாகமென்று நான் வந்த நேரத்தில் எனது தாகத்தை நீ போக்கவில்லை என்று கேட்க அந்த அடியான் மறுபடியும் இதே கேள்வியை கேட்பான். இறைவன் சொல்வான், இன்னார் தாகமென்று வந்தார், அவருக்கு நீ தாகத்தை போக்குவதற்கான பானத்தை கொடுக்கவில்லை, விரட்டி விட்டாய். அவருக்கு நீ அந்த பானத்தை கொடுத்திருந்தால் அதற்குரிய நன்மையை நீ பெற்றிருப்பாய் என்று இறைவன்
அந்த மனிதிடத்திலே இறைவன் சொல்வான். இது முஸ்லிமிலே வருகின்ற செய்தியாக இருக்கிறது. அதே போன்று எங்களிடத்தில் தகவலாக இருக்கின்ற நன்மைகளில் ஒன்றுதான் ஜனாசா தொழுகை, ஜனாசாவில் கலந்து கொள்வது. ஜனாசா தொழுகை, ஜனாசாவில் கலந்து கொள்வது. நாம் வெளிநாட்டுக்கு வந்ததற்கு பின்னால் எம்மை விட்டும் சென்ற நன்மைகளில், எம்மை விட்டும் தூரமான நன்மைகளில் ஒன்றாக இதை சொல்லலாம். நாட்டில் இருந்தால் ஊரில் நடக்கின்ற ஜனாசாக்களுக்கெல்லாம் சென்று விடலாம். இங்கே வந்ததற்கு பின்னால் எவ்வாறு இந்த ஜனாசாவில் பங்கு கொள்வது? ஒவ்வொரு நாளைக்கும் ஜனாசா தான். மைய வாடிக்கு போனால் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன இருக்கும்? ஜனாசா இருக்கும். கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நாட்டை விட இங்கே அதிகமாக காணப்படுவது. இப்போ இதற்கு நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? யார் ஒருவர் ஜனாசா தொழுகிறாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை இருக்கிறது. யார் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்து இருக்கிறது. அப்போ ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் அவருக்கு எத்தனை நன்மைகள் இருக்கிறது, எத்தனை கீராத்துகள் இருக்கிறது? இரண்டு கீராத்துகள் இருக்கின்றன. அப்போ ஒரு கீராத்து வந்து அதனுடைய பிரமாண அளவு என்ன என்று பார்த்தால் உஹது மலை அளவுக்கு பிரமாண்டமான நன்மை ஒரு கீராத். சுபஹானல்லாஹ். ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்குள்ள நன்மை. அப்போ இதில் இரண்டு மடங்கு கிடைப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்று நாம் தகவல்களாக பல அறிவிப்புகளில் காணப்படுகின்ற ஒரு தகவலாக மாத்திரம் எம்மிடத்தில் காணப்படுவதுதான் எத்தீம்களுடைய விடயத்தில் எத்தீம்களை கண்காணிப்பது, எத்தீம்களை பராமரிப்பது, எத்தீம்களுக்கு உதவி செய்வது. அப்போ எத்தீம்களுக்கு உதவி செய்தால் என்ன நன்மை என்று கேட்டால் எல்லா சென்டர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, போட் போட்டிருப்பாங்க. எத்தீம்களை ஒருவர் பொறுப்படுத்தால் அவருக்கு என்ன நன்மை இருக்குது? அதை என்ன செய்வாங்க, இப்படி ரெண்டு விரலையும் போட்டிருக்கு. இப்போ போதாத்துக்கு எப்படி போட்டிருக்கிறாங்க? இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு விரலையும் காட்டி போட்டிருக்கிறாங்க. அப்போ தகவல்களாக இருக்குது. அந்த எத்தீமை பராமரிக்கிறதுக்குள்ள நடவடிக்கை ஏதாவது நாங்கள் எடுத்திருக்கிறோமா? அவர்களுடைய தேவைகளை போக்குவதற்குரிய ஏதாவது வழிகள் நாம் செய்கின்றோமா என்று பார்த்தால் அந்த பகுதி குறைவாகவே காணப்படுகிறது. புகாரி முஸ்லீம்லே வருகின்ற இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் விதவை பெண்கள் அவர்களுடைய தேவைகளை இனங்கண்டு உதவி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார், இவர் யாரை போன்று தெரியுமா? அறப்போர் புரிவோரை போன்று. என்ன சொல்கிறார்கள்? யுத்த களத்தில் இறங்கி அறப்போர் புரிவோரை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவியான அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் சொன்னார்கள், அல் காயிமி அல்லதி, சொல்கிறார்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவரை போன்று. எப்படி நின்று வணங்குறாருண்டா, அவருக்கு ஒரு அதில் அலுப்பே வராமலுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு இரவு முழுக்க ஒருவர் நின்று வணங்குறாரா இல்லையா, அவரை போன்ற நன்மை இவருக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் சொன்னார்கள், வகஸ்ஸாயிமி அல்லதி லா யுஃத்திர். எப்படி தொடர்ந்து ஒரு ஆள் நோம்பு பிடிக்கிறாரா இல்லையா, தொடர்ந்து ஒரு ஆள் நோம்பு பிடிக்கிறாரு, விடாமல் பிடிக்கிறாரு, அவருக்குள்ள நன்மையை போன்றும் என்றும் சொன்னார்கள். எந்த அளவுக்கு நன்மை என்று பாருங்கள், எந்த அளவுக்கு நன்மைகள். புகாரியிலே வருகின்ற இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு எத்தீமை பொறுப்பெடுக்குகிறாரோ அந்த எத்தீமுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறாரோ அவரும் நானும் சுவர்க்கத்திலே எவ்வாறு இருப்போம்? ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் காட்டுகிறார்கள், காட்டி நாங்கள் இரண்டு பேரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு இருப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது. ஒரு முறை ஒரு சஹாபி வருகிறார், வந்து யார் ரசூலல்லாஹ் எனது உள்ளம் கடினமாகிவிட்டது, இரக்கமே வருவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வாறு இரக்கம் வர வேண்டுமா, உனது உள்ளம் வந்து இலகுவானதாக மாற வேண்டுமா, நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். என்னது? இர்ஹமில் யத்தீம்,
எத்தீம்களுக்கு அன்பு காட்டுங்கள், எத்தீம்களுடைய தலைகளை அன்பால் பாசத்தால் தடவுங்கள், எத்தீம்களுக்கு உணவளியுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு செய்தால் உங்களுடைய உள்ளங்கள் இலகுவாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறு பட்டியல் போட்டால் நிறைய நிறைய அமல்கள் நாங்கள் தகவல்களாக வைத்திருக்கின்றோம், ஆனால் அமல் செய்வதில்லை என்ற நன்மைகளை நாங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏன் இனம் கண்டு பேச வேண்டுமென்றால், சுவர்க்கவாதிகளின் நிலைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளின் நிலையை பற்றி இறைவன் சூரா அன்னாசிஆத்திலே 35வது வசனத்தில் சொல்கிற நேரத்தில், யோம யததக்கருல் இன்சானு மாசா, அந்த நாளையிலே மனிதன் செய்த கர்மங்கள் அனைத்தையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பான். இப்போ குருத்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அப்போ இந்த வசனத்துக்கு விளக்கமாக என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் மனிதன் என்னென்ன நல்ல காரியங்கள் நன்மைகள் செய்தானோ அவைகளை அங்கே ஞாபகப்படுத்துவான், நினைத்து பார்ப்பான். அதே போன்று என்னென்ன தீமைகள் செய்தானோ அவைகளையும் நினைப்பான். அப்போ தீமைகள் என்று வார நேரத்தில் அவன் கவலைப்படுவானா இல்லையா, அடே நான் இன்னொரு நன்மையை அதிகப்பாக செஞ்சிருந்தால் நான் என்னுடைய தரஜாவை கூட்டிக் கொண்டிருக்கலாமே, இந்த பாவத்தை செய்யாமல் இருந்தால் நான் இந்த இடத்தில் இருக்க தேவையில்லையே என்ற மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுமா இல்லையா. அப்போ அந்த நிலை வரக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தகவல்களாக என்னென்ன நன்மைகளை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோமோ அந்த நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த சுவர்க்கவாசிகள், சுவர்க்கவாசிகளுடைய தரஜாக்கள், அவர்களுடைய படித்தரங்களை பற்றி இறைவன் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 163வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான், ஹும் தரஜாத்துன் இந்தல்லாஹ் வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூ, அவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன என்று இறைவன் கூறி காட்டுகிறான். சுவர்க்கம் என்பது பல படித்தரங்களை கொண்டு காணப்படுகிறது. அதே போன்று மூமின்கள் என்றால் யார் என்று அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், அவர்களுக்கு இறைவன் சுவர்க்கத்திலே பல படித்தரங்களை வைத்திருக்கின்றான் என்று இறைவன் சொல்கிறான். இந்த படித்தரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்களை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை அபு சயீத் அல் ஹுதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கவாதிகள் எல்லாரும் சுவர்க்கத்தை பேய்த்துடுவாங்க, இது பேசுறது வந்து சுவர்க்கவாதிகளை பற்றி. இப்போ சுவர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த படித்தரத்தில் அவர் உட்கார்ந்திருப்பார், சென்றிருப்பார். அங்கே இருந்து கொண்டு அவருக்கு மேல் படித்தரத்தில் இருப்பவரை எவ்வாறு காண்வார் என்றால், எந்த அளவுக்கு அந்த படித்தரம் உயர்ந்ததாக காணப்படும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எதை போன்றென்றால், ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு கோலன்று வச்சுக்கொள்ளலாம், ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் என்ன செய்கிறது, அடிவானத்தில் மேற்கிலோ அல்லது கிழக்கிலோ அடிவானத்திலிருந்து மறையப் போகின்றது. அப்போ அது கண்ணுக்கு எவ்வளவு விளங்கும், எவ்வளவு தூரத்தில் விளங்கும், அது அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லா, இப்போ இங்கே இருக்கிறது நாங்கள் அங்கே இருக்கிறது நபிமார்களாக இருப்பாங்களாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிறது நாங்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து நபிமார்களாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இறைவன் மீது ஆணையாக அவர்கள் நபிமார்கள் கிடையாது, அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், அவர்கள் அல்லாஹுவை ஒழுங்கான முறையில் நம்பினார்கள். ஒழுங்கான முறையில் நம்புவதென்பது அனைத்து தகவல்களையும் அமுல்படுத்த வேண்டும், தகவல்கள் அனைத்தும் அமுலுக்கு வர வேண்டும், நபிமார்களை உண்மைப்படுத்திய சாதாரண மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ பல படித்தரங்களில் சுவர்க்கம் காணப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிற நேரத்திலே சொல்கிறார்கள், இறைவனுக்காக வேண்டி அன்பு வைத்த இரண்டு நண்பர்கள்
அவர்களுடைய படித்தரத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் எந்த படித்தரத்தில் அவர்கள் காணப்படுவார்கள் என்றால், சுவர்க்கத்திலே அவர்கள் படித்தரத்தில் இருப்பார்கள். எந்த அளவு கண்டால் மிகவும் பிரகாசம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை போன்ற ஒரு தூரத்திலே அவர்களுடைய படித்தரம் காணப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகிறார்கள். அதே போன்று முஸ்னத் அஹமதிலே இந்த படித்தரங்களை பற்றி இன்னும் ஒரு செய்தி வருகிறது. சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. சுவர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு படித்தரத்தில் நுழைஞ்சால் அவங்களுக்கு அது மிஞ்சிடும், அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது மிஞ்சிடும். ஆனால் 100 படித்தரங்கள் சுவர்க்கத்துக்கு இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படித்தரங்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை விளக்கமாக சொல்கிறார்கள். குர்ஆன் உடையவர்னா யாரு? குர்ஆனை அமுல்படுத்தியவர், குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆனை ஓதியவர், குர்ஆனுக்கு என்னென்ன உரிமைகள் காணப்படுகின்றனதோ அவைகள் அனைத்தையும் கொடுத்தவர், இவரை அந்த இடத்தில் அழைக்கப்படும். அழைத்து இறைவன் என்ன சொல்வான், அவரை ஓதும்படி சொல்வான். அவர் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு தரஜா உயர்ந்து கொண்டே போகும். இவர் எங்கே பேய்த்து நிற்கிறாரோ அந்த தரஜா வரைக்கும் பேய்த்து நிற்கும். இந்த ரிவாயத்தை சொல்லிவிட்டு இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள், சுவர்க்கத்துக்கு 100 தரஜா என்பது மட்டிட்ட ஒரு கணக்கு கிடையாது, அதுக்கு அதிகமான தரஜாக்கள் இருக்குது. ஒருவர் என்ன செய்கிறாரு, முழு குர்ஆனை மோதினார்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருடைய தரஜா எங்கே இருக்கும், 6000 சொச்சம் தரஜாக்களுக்கு மேலே இருக்கும். அப்போ இது வந்து 100 என்பது வந்து மட்டிடக்கூடிய ஒன்று கிடையாது, அதற்கு அதிகமான தரஜாக்கள் காணப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தியை பாருங்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் இந்த 5 தொழுகைகளையும் தொழுகிறாரோ, நோன்பு மாதத்தில் நோன்பு நோக்கிறார், இவ்வாறு ஒருவர் செய்தால் இறைவன் அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதென்பது அவருடைய உரிமையாக மாறிவிடுகிறது. எப்படி சொல்கிறார்கள், 5 நேர தொழுகைகளையும் தொழுகிறார், நோன்பு மாதத்தில் நோன்பு நோக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவருடைய நிலைமை எவ்வாறு மாறுகிறது என்றால், இவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு இவர் சுவர்க்கத்துக்கு போவதென்பது இவருடைய உரிமையில் ஒன்றாக மாறிவிடுகிறது. உரிமை என்றால் என்ன செய்யலாம், எமக்கு வாதிடலாம், வாதிடலாமா இல்லையா, வாதிடலாம். அப்போ இறைவனிடத்திலே வாதாடப்படுகின்ற ஒரு உரிமையாக மாறிவிடுகிறது, இறைவனால் தரப்பட வேண்டிய ஒன்றாக மாறிவிடுகிறது என்று சொல்ல, இப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறார்கள், இந்த செய்தியை சொல்லட்டுமா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, விடுங்க விடுங்க, அவங்க அமல் செய்யட்டும். இந்த செய்தியை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதிலே என்ன செஞ்சிடுவாங்க, அதிலே அப்படியே அந்த ரெண்டையும் செஞ்சுட்டு அப்படியே அங்கே நின்றுவாங்க. மனிதர்கள் அதிகமாக அமல் செய்யட்டும், விடுங்க என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்துக்கு 100 தரஜாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தூரம் எவ்வளவு என்று கேட்டால், பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள தூரம் காணப்படுகிறது. அதில் மிகவும் உயர்ந்த தரஜாதான், உயர்ந்த அந்தஸ்துள்ளதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடியது. அதன் மேல்தான் இறைவனுடைய அரசு காணப்படுகிறது. இது சுவர்க்கங்களில் நடுநிலையில் உள்ள சுவர்க்கமாக இருக்கின்றது. அங்கிருந்துதான் சுவர்க்கத்தின் ஆறுகளெல்லாம் ஊற்றெடுத்து ஓடுகிறது. நீங்கள் கேட்டால் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு அமல்கள் செய்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களது தரஜாக்களை உயர்த்தி கொள்ளலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நன்மைகள் என்ன என்று தேடணும், அந்த நன்மைகளை நாங்கள் அமுல்படுத்தணும். நன்மைகளை அதிகமதிகமாக செய்து அமுல்படுத்துகின்ற நேரத்திலே எமது தரஜாக்கள் சுவர்க்கத்தில் அதிகமாவதை நாங்கள் பார்க்கலாம்.
இவ்வாறு நாங்கள் என்னென்ன அமல்களை நாங்கள் தகவல்களாக வைத்திருக்கிறோமோ அந்த அமல்களை அமுல்படுத்தி இறைவனுடைய சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெற்ற நல்லடியார்களாக மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.